வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். மதங்களை அவமதிக்கும் வகையில் செயற்படுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை, போலீசார் எச்சரிக்கை. பௌத்த மதத்தை விமர்சிக்கும் உரிமை எவருக்கும் கிடையாது, முன்னாள் ஜனாதிபதி காட்டம். முடிவுக்கு வரும் ரணில் அரசின் ஆட்சி, இவ்வருடம் தேர்தல் வருடம் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு அலிஸ் அப்ரி தகுதியற்றவர் அல்ல, மார்ச் 12 இயக்கம் வலியுறுத்தல். 400 பொருட்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கம், நிதி ராஜாங்க அமைச்சர் புதிய தகவல். பட்டமளிப்பு விழாவில் தவறி வீழ்ந்த ஜனாதிபதி பைடன். இலங்கைக்கு ஐஸ் போதைப் பொருள் கடத்திய இந்தியர் ஒருவர் உள்ளிட்ட 8 பேர் போலீசாரினால் கைது. மவுனியாவில் ஒன்று 2வது நாளாகவும் எரிபொருள் வரிசை. தற்போது இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள 300 தொடக்கம் 400 வரையான பொருட்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய அறிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், 300 முதல் 400 வரையான இறக்குமதி பொருட்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை அடுத்த வாரம் முதல் தளர்த்த நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கையில் உள்ள வர்த்தக வங்கிகளின் வட்டி வீதத்தை சுமார் 25% குறைக்க எதிர்பார்த்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் காலை கொள்கை வீதங்களை தளர்த்திய அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசு நாடாளுமன்றத்தில் விரைவில் பெரும்பான்மையை இழந்துவிடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஸ அத்தநாயக்க தெரிவிக்கின்றார். அதற்கேற்ற வகையிலேயே இந்த அரசின் செயற்பாடுகள் அமைந்துள்ளன. எனவே அரசு பெரும்பான்மையை இழந்த பின்னர் தேர்தலுக்கு செல்ல வேண்டும் எனவும் திஸ அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இதனால் இந்த வருடம் தேர்தல் வருடமாகவே அமையும் எனவும் அவர் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினமிடம் பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிஸ் அப்ரி ரஹீம் இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்க தகுதியற்றவர் என சிவில் சமூக குழுவான மார்ச் 12 இயக்கம் 4 அம்ச அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கையில் சுற்றுலா மற்றும் விமான நிலையத்துக்கான பயணங்களுக்கு அதிசொகுசு வசதிகளுடன் வேன் வாடகைக்கு ஜூபிஎஸ் டிராவல்ஸ். அலிஸ் அப்ரி ரஹீம் தங்கம் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த காலங்களில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டிருந்தார் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் சட்டத்தின்படி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக அதிகபட்ச தண்டனை அமுல்படுத்தவில்லை என மார்ச் 12 இயக்கம் கவலை தெரிவிக்கின்றது. அலிஸ் அப்ரி ரஹீமுக்கு எதிராக விசாரணை நடத்துமாறு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரி விடுத்துள்ள போதிலும் இந்த விடயம் தொடர்பில் சபாநாயகர் இன்னும் அறிக்கை வெளியிடவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காவிடின் சட்டங்களை மதிக்காத நாடாக இலங்கை அங்கீகரிக்கப்படும் என குறித்த இயக்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பௌத்த மதத்தை விமர்சிக்கும் உரிமை இந்நாட்டில் எவருக்கும் கிடையாது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர், பௌத்த மதத்தை விமர்சிக்கும் உரிமை இங்கு எவருக்கும் கிடையாது. மொழிகளும் மதங்களும் வேறுபட்டாலும் ஒவ்வொரு மதங்களையும் மதிக்க மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனூடாகவே அரசியல் செய்ய பலரும் முயற்சிக்கின்றார்கள். கடந்த காலங்களிலெல்லாம் இதுபோன்ற பல வரலாறுகள் காணப்படுகின்றன. என்னை பொறுத்தவரை மொழி அல்லது மத அடையாளம் கொண்ட அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதை தடை வகையில் அரசமைப்பில் திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணைக்குழுவும் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போது மட்டுமே இவ்வாறான வெறுப்பு பிரச்சாரங்களினூடாக அரசியல் செய்யும் கலாச்சாரத்தை நாட்டிலிருந்து இல்லாது செய்ய முடியும். வெறுப்பு பிரச்சாரங்களை செய்யும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து அடிப்படைவாதிகளால் நிதி அனுப்பப்படுகின்றது. இதனை கண்டறிந்து முதலில் அரசாங்கம் நிறுத்த வேண்டும். புலனாய்வு பிரிவினர் இதனை கண்டறிய வேண்டும். நல்லிணக்கம், ஜனநாயகம், மனிதாபிமானத்தை உறுதிப்படுத்தினாலேயே ஒரு நாட்டை முன்னேற்ற முடியும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
சிலர் மதங்களை அவமரியாதை செய்யும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவதால் மதங்களுக்கிடையில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு காணப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகழ் தல்துவ தெரிவிக்கின்றார். இவ்வாறான பல்வேறு முரண்பாடுகளுக்கு அடிப்படையான அறிக்கைகள் தொடர்பில் போலீசார் விசேட கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரிய சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் மதங்களை அவமதிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடாமல் இருப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பு எனவும் குறிப்பிட்டுள்ளார். ඒ වගේම බුද්ධ අංශත් අවධානය යොමු කරලා තියෙනවා මෙවැනි ආකාරයේ කටයුතු කවුද කරන්න කියලා සොයා ගන්න. ඒ වගේම තමයි ලැබුණු පැමිණිලි වලින් විශේෂයෙන්ම තලව කැලේ ප්‍රදේශයේදී ළඟදී දරුවෙකුගෙන් පැමිණිල්ලක් ලැබුණා, නාරහින් පිට ප්‍රදේශයේදී පැමිණිල්ලක් ලැබුණා. මේ පැමිණිලි වල තහවුරු වුණා, දරුවන් සමග තවදුරටත් කතා කිරීමේදී, ශිෂ්‍යයන් සමග කතා කිරීමේදී තහවුරු වුණා. ඔවුන් විසින් මේ මාධ්‍යවල විවිධාකාරයේ ප්‍රචාර සිදුවීම නිසා ඔවුනුත් මේ ආකාරයට දෙමාපියන්ට බොරු ප්‍රකාශ සිදු කළ බව. இலங்கையைச் சேர்ந்த ஹேலேஸ் நிறுவனத்திற்கு தென்னிந்தியாவிற்கும் காங்கேசந்துறைக்கும் இடையிலான சரக்கு கப்பல் சேவையை நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் சேவையை நடத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் KKS இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிப்பதில் இழுபறி நீடித்து வருகின்றது. இந்திய தரப்பிலிருந்தே அதற்கான அனுமதிகள் இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை என அறிய முடிகின்றது. இதற்கிடையில் பாண்டிச்சேரியிலிருந்து காங்கேசந்துறைக்கான சரக்கு கப்பல் சேவையை எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் நடத்துவதற்கான அனுமதி ஹேலிஸ் நிறுவனத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. வவுனியாவில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 2வது நாளாக இன்றைய தினமும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தமையை அவதானிக்க முடிந்தது. அத்தோடு நகர மத்தியில் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லை என பதாதை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வவுனியாவில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோலினை பெற்றுக்கொள்ள மோட்டார் சைக்கிள் பாவனையாளர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகள் நீண்ட வரிசையில் காத்து நின்றதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எரிபொருட்களின் விலைகள் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டிருந்தமையினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உரிமையாளர்கள் எரிபொருளுக்கான முன்கூட்டிய பதிவினை மேற்கொள்ளாமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு ஐஸ் போதைப் பொருட்களை கடத்திய இந்தியர் ஒருவர் உட்பட 8 பேர் கட்பட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்பட்டியில் இருந்து அக்கரைப்பற்று பகுதிக்கு ஐஸ் போதைப் பொருளை கடத்திய ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்தே ஐஸ் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படும் இந்தியர்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் இருந்து புடவைகளை இலங்கைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் இந்தியரே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் முக்கிய நகரங்களிலிருந்து அனுராதபுரம் வரை விசேட போக்குவரத்து சேவைகள் இடம்பெறுவதாக அதன் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணஹம்ச தெரிவிக்கின்றார். பொசன் பூரணை தினத்தினை முன்னிட்டு இன்றில் இருந்து எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. அதேவேளை அனுராதபுரத்திற்கும் கொழும்பிற்கும் இடையில் இன்று முதல் 12 விசேட புகையிரத பயணங்கள் இடம்பெறவுள்ளதாக ரயில்வே பிரதிபொது முகாமையாளர் MJ இண்டிபோலேஜ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கொலராடோவில் அமைந்துள்ள அமெரிக்க விமானப்படை கல்லூரிக்கான பட்டமளிப்பு விழாவில் சான்றிதழ்களை வழங்கும் போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தவறி வீழ்ந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. 80 வயதில் அமெரிக்காவின் மிக வயதான ஜனாதிபதியாக இருக்கும் பைடனிற்கு இந்த சம்பவத்தின் போது காயம் எதுவும் ஏற்படவில்லை. 921 பட்டதாரி பயிலுனர்களுக்கு கைகுலுக்க ஜனாதிபதி சுமார் 1.5 மணி நேரம் நின்று கொண்டிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எனினும் உடனடியாக படை அதிகாரிகள் அவருக்கு உதவியதுடன் விருந்தினர்களுக்கான ஆசனத்தில் அமரச் செய்தனர். இந்த நிலையில் அன்று மாலை வெள்ளை மாளிகைக்கு திரும்பி வந்தபோது தாம் மேடைக்கு செல்லும் போது குறு மணலால் சறுக்கிவிட்டேன் என்று சிரித்தபடி தெரிவித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இடைநிறுத்தப்பட்ட தமது நியமனங்களை மீள வழங்குமாறு கோரி வடமாகாண செயற்றுட்ட உதவியாளர்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்தனர். வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்றைய தினம் காலை ஆரம்பமான குறித்த பேரணி மணிக்கூட்டு சந்தியை அடைந்து அங்கிருந்து ஜனாதிபதியின் உப அலுவலகம் வரை சென்று அங்கு ஜனாதிபதிக்கு அனுப்பும் வண்ணம் மகஜர் வழங்கப்பட்டது. இதேவேளை குறித்த பேரணியில் நியமனம் இடைநிறுத்தப்பட்ட வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த செயற்திட்ட உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நல்லாட்சி அரசாங்கம் 2019 அன்று எடுத்த அமைச்சரவை முடிவின்படி தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார விவகாரங்கள், மீள் குடியேற்றம் மற்றும் மறுவாழ்வு அம்சங்கள் மூலம் மேற்கூறிய பதவிக்கு விண்ணப்பம் கோரி வர்த்தமானி வெளியிடப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினர். எங்களுக்கு செயற்திட்ட உதவியாளர் நியமனமானது வழங்கப்பட்டது. ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலின் நிமித்தம் இந்த நியமனமானது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது தேர்தல் ஆணையாளரினால். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையாளரினால் இந்த நியமனத்தை மீள வழங்கும்படி பணிப்புரை விடுக்கப்பட்டது. அந்த பணிப்புரைக்கு அமைவாக நாங்கள் மாவட்ட செயலகங்களுக்கு மீண்டும் பணிக்கு சென்ற போது எங்களோட நியமனம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக எங்களுக்கு அறிவித்திருந்தாங்க. நாங்கள் வந்து 4 வருட காலமாக வந்து ஒரு போராட்டமாக வந்து இந்த நியமனம் தொடர்பாக, அதாவது செயற்திட்ட உதவியாளர் நியமனம், 2019 ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 16ஆம் தேதி எங்களுக்கு இந்த நியமனம் வந்து தேசிய கொள்கைகள் பொருளாதார விவகாரம் மீள் குடியேற்றம் மற்றும் வட அபிவிருத்தி இளைஞர் விவகார அமைச்சினால் வந்து எங்களுக்கு வந்து இந்த நியமனம் வழங்கி வைக்கப்பட்டது. அமைச்சின் செயலாளராக வந்து இந்த நியமனம் கையொப்பமிடப்பட்டது. அதுக்கு பிற்பாடு எங்களை மாவட்ட செயலகங்களுக்கு சென்று எங்களை வந்து அங்கே வந்து எங்களோட பணிகளை வந்து பொறுப்பேற்கத்தோடு சொல்லியிருந்தவர். அதுக்கமைய நாங்கள் பணிகளை பொறுப்பேற்றுக் கொண்டிருந்த இருக்கிற சந்தர்ப்பத்தில், அதாவது முதல் 3 நாட்கள் வந்து நிறைய பேர் வந்து பணிகளை பொறுப்பேற்று பிரதேச செயலகங்களுக்கும் சென்றிருந்தவர். மனைவியின் இறுதி சடங்கிற்கு பணம் இல்லாததால் அவரது சடலத்தை ரகசியமாக வீட்டின் பின்புறத்தில் புதைத்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் மதவாச்சி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு செய்வது சட்டத்திற்கு முரணான செயல் என்பதாலேயே குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக மதவாச்சி போலீசார் தெரிவிக்கின்றனர். விஜயபுர பண்டுகாபயபுர பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண் 2 வாரங்களுக்கு 1 முறை தனது தாயாரை பார்ப்பதற்கு செல்வதாகவும் சில நாட்களாக அவர் வரவில்லை எனவும் அவரது உறவினர் ஒருவர் மதவாச்சி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போதே இந்த விவகாரம் அம்பலத்திற்கு வந்துள்ளது. மதுரையிலிருந்து ராஜகுமாரி என்ற பெண் பணிப்பெண்ணாக கொழும்புக்கு சென்ற நிலையில் சிறைச்சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கோரி இன்றைய தினம் நுவரெலியா கந்தப்பிள்ளை நகர மத்தியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த பெண்ணின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு பக்கச்சார்பின்றி கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் கீழ் இயங்கும் கிராம அபிவிருத்தி மன்றங்களின் ஒன்றியத்தின் திட்ட உத்தியோகத்தர்களினால் முன்னெடுத்து இந்த போராட்டத்தில் கந்தப்பளை மற்றும் ராகலை பகுதிகளில் உள்ள தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். நம்மளோட மலையகத்துல இருந்து போற பெண்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாதனால அவங்க இந்த ராஜகுமாரியோட மரணத்துக்கும் கூட பாதுகாப்புல இருந்தும் நிறைய தடங்கல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த பாதுகாப்பு உதவிகள் பாதுகாப்பு அமைச்சுகள்ல இருந்தும் கூட அவங்களுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. அந்த இது நம்ம இந்த சகலருமே இந்த தண்டனையில இருந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு செஞ்ச தவறுக்கான தண்டனையை கட்டாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்றைய தினம் வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த பதுலையில இருந்து வேலைக்கு போன ஒரு ராஜகுமாரின்னு சொல்லி 42 வயதுடைய ஒரு இளந்தாய் அந்த ஒரு நடிகையின் வீட்டில் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஏதோ ஒரு நகை ஒன்று காணாமல் போயிடுச்சின்னு சொல்லி இவங்களை கொண்டு போயிருக்கிறாங்க. இவங்க கொண்டு போனதில் வந்து அவங்க வெளிக்கடை சிறைச்சாலையிலிருந்து அவங்க இறந்துருக்கிறாங்க. இந்த இறந்ததுக்கான நீதி அவங்களுக்கு கிடையாது.
கிடைக்கல. ஆனால் அந்த உத்தியோகத்தர்களை வந்து இவங்க இடம் மாற்றம் பண்ணி தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான அந்த எதுவுமே இதுவரையிலும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல. ஆகவே நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த மலையகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, மலையகத்தில் அதிகமான பெண்கள் வந்து இன்றைக்கி கொழும்புக்கு வந்து வீட்டு பணிப்பெண்களாகத்தான் போகிறாங்க. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.